தெருவுக்கு அஞ்சு நாய் எல்லா ஊர்லேயும் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த நாய் கடிச்சா யார் பொறுப்புங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறீங்க, அந்த நாய் யாரையாவது கடிச்சதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு இதுங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக சில வீடியோக்கள் வைரல் ஆகுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு சின்ன குழந்தைய மூணு நாய் சேர்ந்து பயங்கரமாக கடித்து துன்புறுத்தியிருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாய் சேர்ந்து ஒரு ஊனமிட்ட சிறுவனை கடித்து சடலமாகவே ஆக்கிட்டு அந்த சிறுவனை சடலமாக தான் மீட்டெடுத்தாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஏரியாவிலே இப்படி நிறைய சம்பவங்களை நீங்களே கண்ணால் நேரில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நாய்களை நீங்க அடிப்பதற்கோ துன்புறுத்துவதற்கோ உங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ தெருநாய் எப்படி உருவாகுது அப்படிங்கறத என் பார்வையில் நான் உங்களுக்கு சொல்லுறேன். அது சரியா தப்பாங்கிறத நீங்க கமாண்ட்ல நீங்க சொல்லுங்க. தெருநாய் அப்படிங்கிறது எங்கேயோ இருந்து உருவாகுது கிடையாது. நம்ம வளர்க்குற நாய் தான் தெருநாயா சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுறேன், அதை கேளுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு தன்னாலே புரியும். இப்போ ஒரு தெருவில் பத்து வீடு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அந்த தெருவில் குறைஞ்சது ஒரு மூணு நாயாவது இருக்கும். அந்த மூணு நாயில ஏதாவது ஒரு நாய் உங்களை சேட்டை பண்ணிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க உடனே அந்த நாயை ஏதாவது கள்ள தூக்கி எறிஞ்சின்னு வச்சுக்கிடுங்களேன், உடனே அந்த வீட்டுக்காரர் ஏய் யான் நாய் அதை எப்படி நீ கள்ள தூக்கி எறிவ அப்படின்னு கேட்பார். அதே நாய் உங்களை கடிச்சிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. எப்பா அவன் நாய் கடிச்சிட்டுன்னு சொல்லுங்க. அவர் உடனே என்ன சொல்லுவார் தெரியுமா? யோ அது எங்க நாய் கிடையாதுயா, இங்கே வாரம் நான் மிச்ச சுவார் இருந்தா போடுவேன் சொல்லி அவர் தன்னை கலத்தி விடுவார். அப்ப இந்த மாதிரி உரிமை கோரப்படாத நாய்களை தான் நம்ம தெருநாய்ன்னு சொல்லுவோம். இப்போ சட்டப்படி எது வீட்டு நாய் அப்படிங்கிறத பாத்திரலாம். வீட்டு நாய் அப்படின்னா ஏதோ வானத்துல இருந்து வரப்போறது இல்லை. நீங்க தெருவில் நடந்து போகும்போது ஒரு நாய்க்குட்டியை பாத்தீங்கன்னா அதை கூட நீங்க எடுத்து வீட்டு நாயா மாத்திக்கிடலாம். இல்ல தெருநாய் ஒண்ணு இருக்கு, அதை நீங்க வீட்டுல வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை நீங்க வீட்டு நாயா மாத்திக்கிடலாம். இல்ல என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, நான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நாய் வாங்கி வளர்ப்பேன் அப்படின்னாலும் கூட நீங்க அதை வீட்டு நாயா வாங்கி வளர்க்கலாம். நீங்க ஒரு நாயை வீட்டு நாயா வளர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நகராட்சி பகுதியில் வாழ்கிறவராக இருந்தால் அந்த நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று நான் இப்படி ஒரு நாய் வளர்க்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு சிறிய கட்டண தொகை இருக்கு, அதையும் கட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் நம்பர்னு ஒன்று தருவாங்க, அந்த நாய் கழுத்தில் தாலி மாதிரி கட்டி விட்டுறலாம். அதே மாதிரி நீங்க மாநகராட்சி பகுதியில் வாழ்கிறவராக இருந்தால் மாநகராட்சி அலுவலகத்துக்கு சென்று அதே ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஒருவேளை சென்னையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அங்கே கார்பரேஷன் ஆஃபீஸ்லையும் வாங்கிக்கிடலாம், இல்லை ஆன்லைன்லேயே கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த நகராட்சி மாநகராட்சி பகுதியில் உள்ள மக்கள்லாம் பெரும்பாலும் இந்த லைசன்ஸ் முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுதாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறையை அங்கெல்லாம் நாய் பிடிக்கிற வண்டி வரும். அங்கே இந்த லைசன்ஸ் இல்லாத நாயை அந்த கார்பரேஷன் லாரி பிடிச்சிட்டு போயிடும். ஆனால் இந்த பாவப்பட்ட அப்பாவி மக்கள் வசிக்கக்கூடிய ஊராட்சி பகுதியில் இப்படி நாய் வளர்க்குறதுக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒரு லைசன்ஸ் இருக்குது. அதற்கான ஜீவோ 1999 ஆண்டே பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னே இன்னும் இந்த பாவப்பட்ட அப்பாவி மக்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த ஜீவோ என்ன சொல்லுதுன்னா பஞ்சாயத்துக்கு 6 மாதத்துக்கு 10 ரூபா வீதம், ஒரு வருஷத்துக்கு 20 ரூபா லைசன்ஸுக்கு நீங்க பணம் கட்டணும். அப்படி நீங்க பணம் கட்டி வளர்க்கும் நாய் தான் வீட்டு நாய் என்று கருதப்படும். இப்போ ஒருவேளை ஏதோ ஒரு தெருநாய் உங்களையோ உங்களை சார்ந்தவரையோ கடிச்சிட்டுனா உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பகுதியாக இருந்தா பஞ்சாயத்துல புகார் கொடுங்க, நகராட்சி பகுதியா இருந்தா நகராட்சியில புகார் கொடுங்க, மாநகராட்சி பகுதியா இருந்தா மாநகராட்சியில புகார் கொடுங்க. மேற்கொண்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இப்போ ஒருவேளை வீட்டு நாய் உங்களை கடிச்சிட்டுனா அந்த நாயின் உரிமையாளர் தான் அதற்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.